ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தயாஸ் ஹேண்ட் ஒர்க். இந்த மாதிரி ஒயர்ஸ் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மணி வச்சு கீச்செயின் தான் பார்க்க போகிறோம். இந்த கீச்செயின் பின்னுறதுக்கு இந்த மாதிரி நரம்பு தேவைப்படும், இந்த மாதிரி பாசி தேவைப்படும். இந்த மாதிரி பாசி வந்து இந்த பேக்கெல்லாம் பின்னக்கூடிய பாசி, முத்துமணி. இதில் வந்து நான் 12 எடுத்துருக்கிறேன், 12 பாசி ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறேன். 2 அடி ஒயர் எடுத்துருக்கிறேன், நரம்பு ஒயர் எடுத்துருக்கிறேன். 12 பாசியையும் சொருகிட்டு இதை முடித்து போட்டுக்கிடலாம். இந்த பாசி வந்து சின்னதாக இருக்கும், 8 mm பாசி. இது வந்து ஹேண்ட்பேக் பர்ஸ் எல்லாம் பின்னக்கூடிய பாசி. இப்போ இது 12 பாசி சொருகிட்டு டைட்டாக 2 knot போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 inch விட்டு கட் பண்ணிவிட்டு அதை பாசிலேயே சொருகிருங்க. 2-3 பாசிலேயும் சொருகிடலாம், அப்போ தான் டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரவுண்டு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 1.5 ஒயர் எடுத்து ஒரு பாசியில் சொருகிக்கிடுங்க. சொருகிட்டு ஒரு பக்கமாக உருவி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 20 பாசி எடுத்துக்கிடலாம். இதில் ஒரு பக்கம் நீளம் இருக்கிற பக்கம் ஒரு 3 பாசி சொருகிக்கிடுங்க. நீங்கள் ஊசி கூட சொருகி இந்த மாதிரி பாசி சொருகிக்கலாம். இப்போ 3 பாசி சொருகியாச்சு. சொருகிட்டு அதுக்கு அடுத்த இந்த மாதிரி வரும், அதுக்கு அடுத்த பாசியில் சொருகிடலாம். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும், 4 பாசி சேர்ந்த மாதிரி வரும். இதே மாதிரி 6 போடணும். திரும்ப ஒரு 3 பாசி சொருகிக்கிடுங்க. இது நல்லா ஷைனிங்காக இருக்கும் இந்த முத்துமணி. என்னோடய ஃபோன் வந்து குவாலிட்டியாக இருக்காது, அதனால தான் இப்படி வீடியோ தெரியுது. நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு 3 பாசி சொருகியாச்சு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த பாசி ஹோலில் விட்டு டைட்டாகவே போட்டுக்கிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் டைமண்ட் ஷேப் வரும். ஃபஸ்ட்டு போட்ட ஒயரையும் டைட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்து ஒரு 3 பாசி சொருகிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3-3 ரவுண்டாக வரும்போது இதுக்கு வந்து 18 பாசி ஆகும். நம்ம ரவுண்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு போடுறதுக்கு 12 பாசி. அதுக்கப்புறம் ஒரு கீ செயின் தேவைப்படும். கீ செயின் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும், விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
திரும்ப மூணு பாய்ச்சி சொருகாச்சு. இது ரொம்ப ஈஸியாக பின்னக்கூடிய கீச்சைன் தான், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் மூணு பாசி சொருகி நம்ம ஆறாவது போட போகிறோம். இப்போ ஆறு டைமண்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு ரெண்டு நாட் போட்டுக்கிடுங்க டைட்டாக. டைட்டாக ஒரு ரெண்டு நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடி மட்டும் தேவைப்படும். அதுக்கடுத்து ஒரு ஒன்றரை அடி எடுத்துக்கிடுங்க நரம்பு உயர். அப்படி இல்லைன்னா இந்த பாசி கோக்கிறதுக்குன்னே நூல், கெட்டியான நூல் கிடைக்கும், அதை கூட நீங்கள் ஊசியில் கோத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த உயரை இந்த அடிப்புக்கும் இந்த ரெண்டு மணி வழியாக கொண்டு வந்துடுங்க. அடிப்புக்கு ஒரு உயர் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கடுத்து ஒரு ரெண்டு பாசி மட்டும் எடுத்துக்கிடுங்க. ரெண்டு பாசி எடுத்து ஒரு பாசி சொருகிட்டு அதுக்கடுத்து நம்ம இந்த கீச்சைனை எடுத்து சொருகிக்கிடலாம். இந்த மாதிரி கீச்சைன் எடுத்துக்கிடுங்க. இதையும் சொருகிட்டு அதுக்கடுத்து ஒரு பாசி சொருகிட்டு இன்னொரு பாசிலேயே சொருகிட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கிடுங்க. ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கிற மணியில் பின்னி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.